மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி பற்றாக்குறை இழப்பீட்டை எதிர்கொள்ளும் வகையில் ஆறாயிரம் கோடி ரூபாயை எட்டாவது வார தவணையாக மத்திய அரசு நேற்று விடுவித்துள்ளது அந்த வகையில் இருபத்தி மூன்று மாநிலங்களுக்கு ஐயாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாயும் மூன்று யூனியன் பிரதேசங்களுக்கு நானூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாயும் விடுவிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லி ஜம்மு காஷ்மீர் புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலின் உறுப்பினர்களாக உள்ளன அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் உட்பட ஐந்து மாநிலங்கள் ஜிஎஸ்டி கணக்கை நடைமுறைப்படுத்தவில்லை கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து ஜிஎஸ்டியால் ஏற்படும் இழப்பீட்டை எதிர்கொள்ள சிறப்பு சாளரத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியது அதன்படி ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மாநிலங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது தற்போது அந்த தொகையை மத்திய நிதியமைச்சகம் தவணையாக விடுவித்து வருகிறது